வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் அக்ஷய லக்ன பத்ததியின் குடும்பம் ஏஎல்பி ஃபேமிலின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் நாங்கள் வந்து எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த புத்தாண்டில் எல்லாருக்கும் நீடித்த செல்வம், நிறைந்த ஆயுள், நோயற்ற வாழ்வு எல்லாமே சித்திக்கணும் அப்படிங்கிறத பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக ஒரு ஜாதக ஆய்வு பார்க்கலாம். ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து திருமணம் பற்றிய கேள்வியாக இருந்தது. ஜாதகருக்கு வந்து பிறப்பு லக்னம் வந்து மகர லக்னம். தற்போது அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் வந்து மேஷம். மேஷம் ஏஎல்பி, ரிஷபத்தில் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. விருச்சிக ராசியில் சந்திரன், செவ்வாய், ராகு. கும்பத்தில் சனி பகவான். இப்போ அவங்களுக்கு ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அஸ்வதி ஒன்றாம் பாதம் இயங்கின்றிருக்கு. அஸ்வதி ஒன்றாம் பாதம் டி நைன் வந்து ஏஎல்பி ராசியிலேயே ஜாதகருக்கு இயங்கின்றிருக்கு. இப்போ ஜாதகர் வந்து இப்போ கல்யாணத்திற்குரிய காலம் கேட்டிங்கன்னா ஆமாம், அவருக்கு கல்யாணத்திற்குரிய காலமே இதுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு வந்து ஏழாம் அதிபதி சுக்கிரன் வந்து ஏழிலே இருக்கிறாரு. பெண்ணின் களத்திர காரகன் செவ்வாய் வந்து ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்தில், அவரே லக்னாதிபதியும் ஆவார். இப்போ இவங்களுக்கு பையன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து பையன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஜாதகர் வந்து ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய், அவரோட களத்திர காரகனும் செவ்வாயே, அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால, நீர் ராசியில் இருக்கிறதுனால, ராகு சந்திரன் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு கணவன் அல்லது வெளி ஊரில் அவங்க இருக்கிற ஊர்லேருந்து வெளியூரில் கொஞ்சம் கணவன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாதகருக்கு சொன்னோம். இந்த ராகு கேது மாற்றத்திற்கு பிறகு இவங்களோட கல்யாணம் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. ஏன்னா டி நைன் மாற்றம் என்பது ஜாதகருக்கு இருக்குது. அப்போ இவங்களோட ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஏழிலேயே சம்பந்தப்படுறதுனால ஒரு காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் வந்து ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பலனாக சொன்னோம். அதாவது தெரிந்த நபரையே கல்யாணம் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். ஸோ வெளிநாட்டு கணவன் என்பதை உறுதியாக சொன்னோம். ஸோ இந்த ராகு கேது மாற்றத்திற்கு பிறகு அவங்களோட கல்யாணம் சிறப்பாக அமையும். அப்போது அவங்களுக்கு டி நைன் மாற்றமும் இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, கோவப்பட்டு பேசுவாங்க. ஸோ அந்த பேச்சை வந்து நம்ம போகிற வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் பேச்சில் அமைதி காக்கவும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகிக்கு பலனாக கூறப்பட்டது. அவங்களோட தாயார் தான் ஜாதகம் வந்து கேட்டாங்க, அதை நம்ம அழுத்தம் திருத்தமாகவே சொன்னோம். நம்ம இந்த ஜாதகிக்கு விரைவில் திருமணம் அமைய நம்ம வாழ்த்தலாம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம்.